வாழ். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வல்லமுடன். வேதாத்திரியும் வளர்க. ஒழுக்கத்தால் ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்பு நெறியை தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கியும், நாமக்கல் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் 43வது ஆண்டு விழா, நாமக்கல் அறிவித்திருக்கோயில் 23வது ஆண்டு விழா, நாமக்கல் அறிவித்திருக்கோயில் புதிதாக விரிவாக்கப்பட்ட கட்டிட திறப்பு விழா, இந்த நிகழ்விற்கு இன்று காலை தன்னுடைய பொற்கரங்களால் இந்த அறிவித்திருக்கோளை திறந்து வைத்து உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சிறப்புரையை ஆற்றிச் சென்றிருக்கும் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவரும், நம்மை எல்லாம் சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பத்மஸ்ரீ எஸ்கேமையா அவர்களை வணங்கியும், இந்த நிகழ்விற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கும் தங்க மருத்துவமனை டாக்டர் குழந்தைவேல் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் இறைவணக்கம், குருவணக்கம், தவங்கள் நடத்திய ஆசிரிய பெருமக்களுக்கும், வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கும் நாமக்கல் மனவள மன்ற அறக்கட்டளை ஆலோசகர் முதல்நிலை பேராசிரியர் ஆர். வெங்கடாசலம் ஐயா அவர்களுக்கும், தான் கண் டாக்டர் மட்டுமல்ல என்ற ஒரு இலக்கியத்தையே நமக்கெல்லாம் வழங்கி அமர்ந்திருக்கும் அரசு மருத்துவர் டாக்டர் பே. ரகுநாதன் அவர்களுக்கும், சுருக்கமாக நமக்கு ஒரு முன்னிலை வழங்கி சென்றிருக்கும் திட்ட இயக்குனர் டாக்டர் மணி அவர்களுக்கும், இன்று இந்த நிகழ்வுக்கு நன்றி கூற காத்திருக்கும் துணை பேராசிரியர் நாமக்கல் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை தலைவருமான எஸ். எம். ராமு அவர்களுக்கும், இந்த நாமக்கல்லில் என்ன ஃபேமஸ்னால் டிரான்ஸ்போர்ட். இந்த டிரான்ஸ்போர்ட்டு இந்தியா முழுதும் போகும், எங்கே போய் பார்த்தாலும் டிஎன் அந்த நாமக்கலோட ரிஜிஸ்ட்ரேஷனோடு எங்கேயோ ஊருக்கு போனாலும் பார்க்கலாம். அப்படி உங்கள் ஊர் தலைவர் உழவன் தங்கவேல் ஐயா இந்த டிரான்ஸ்போர்ட்டாட்ட இந்தியா முழுதும் உலக சமுதாய சேவனத்துக்காக ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார், எங்கே போய் பார்த்தாலும் முந்தானியத்தை வந்துட்டு போனார் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விரிவாக்க இயக்குனரை நாமக்கல் அறிவித்திருக்கோயில் பெற்றிருக்கிறது. அவர்களுக்கும் இந்த அறிவித்திருக்கோயிலின் அறங்காவலர்கள், பேராசிரியர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய இருபால் அன்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வல்லமுடன். காலையில் திறப்பு விழா மிகச்சிறப்பாக நடந்திருக்கு. இந்த இரண்டாம் நிகழ்வுக்கு இந்த அரங்கமே நிறைஞ்சிருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ராமுகிட்ட பேசுகிறவரு கூட சொன்னேன், ராமு எனக்கு சாயந்தரம் அங்கே புத்தக திருவிழா ஒரு நிகழ்ச்சி இருக்குது, காலையிலேயே நான் தலைவரையாக கூட வந்து பேசிட்டேன்னா அந்த கூட்டத்தோடு கூட பேசிட்டு போயிடுவேன், எனக்குன்னு ஒரு தடி கூட்டத்தை ஏற்படுத்தி அவங்களெல்லாம் சிரமப்படுத்தணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க ஐயா, ஐயாவுக்கு வந்து நிகழ்வு தனியாக ஒதுக்கியிருக்கோ, நீங்கள் தனியாக வரணும், நீங்கள் வந்து இந்த நாமக்கல்ல பேசுகிறத நாங்கள் எல்லாமே ரொம்ப பெருசாக விரும்புகிறோம் அப்படின்னாப்பில் நான் முன்னையே வந்து பேசிட்டு போயிருக்கேனே அப்படின்னு சொன்னேன். நான் வந்து இவங்களாட்ட பேசக்கூடிய இலக்கியம் பேசக்கூடிய பேராசிரியரும் இல்லை, இல்லை சொல்வேன் இந்த சுயசுகமாட்ட நினச்சோன்னே எடுத்தோன்னே உங்களை கவர மாதிரி பேசக்கூடிய பேச்சாற்றல் மிக்கவரும் இல்லை, நான் ஒரு சாதாரண வியாபாரி, வியாபாரி எனத்த பேசிட முடியே, எதுக்கு இவ்வளோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்கள் மக்களுக்கெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு எவ்வளவோ தூரம் தவிர்த்து பார்த்தேன். அப்புறம் உழவன் தங்க வேலையை பிடிச்சி நீங்கள் கண்டிப்பாக வந்தே தீரணும் அப்படின்னோடனே நான் புத்தக திருவிழாவில் இன்றைக்கி நிறைவு நாள் எங்கள் திருப்பூரில் அந்த நிகழ்வுக்கு வேறொருத்தர் ஏற்பாடு பண்ணிவிட்டு இந்த ரெண்டில் எது முக்கியம் அப்படின்னு பார்க்குறபோது எனக்கு வேதாத்திரியந்தான் முக்கியப்பட்டது. மகிழ்ச்சியாக இருக்குங்களெல்லாம் பார்க்குறபோது நாமக்கல் இருக்கக்கூடிய
அன்பர்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை இந்த இறையாற்றல் எனக்கு கொடுத்துருக்கு. எனக்கு அதை விட சந்தோஷம் என்ன அப்படின்னா, என்னுடைய ராமராஜ் காட்டன் திறப்பு விழாவுக்கு நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பு நம்ம டாக்டர் ஐயாத்தை போட்டிருந்தேன். அன்றைக்கி இதே மாதிரி தான் சிரிக்கி சிரிக்கி பேசினார். அப்போ என்ன பண்ணேன், இவர் அருமையாக நல்லா சிரிக்கி சிரிக்கி பேசுகிறனால எங்கள் ஊரில் நகைச்சுவை மன்றம் இருக்குது, திருப்பு நாமக்கல் இல்லை, இங்கே ஒரு நகைச்சுவை மன்றம் ஆரம்பிங்க, நீங்கள் தலைவராக இருந்து பொறுப்பெடுத்து பண்ணுங்கள், மாதத்துக்கு ஒரு தடவை மக்கள் எல்லாத்தையுமே சிரிக்க வைங்க, முதல்ல சிரிக்க வச்சாலே போதும் மனசு விரிஞ்சிரு, ஜனரஞ்சகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்து. நான் திருப்பூரில் அப்படித்தான் பண்ணிகிட்ருக்கேன். முதல் ஞாயிற்றுக்கிழமை நகைச்சுவை மன்றம், ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை சிந்தனை பேரவை, மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை இலக்கிய பேரவை, நாலாவது ஆன்மீக பேரவை. ஒவ்வொரு கிளாஸாக மேலே வந்தால் தான் இந்த ஆன்மீகத்தில் உட்கார்ந்து கேட்க முடியும். இன்றைக்கி ஒவ்வொரு கூட்டத்தையும் நான் பார்ப்பேன், நகைச்சுவை மன்றத்துக்கு ஜனரஞ்சமாக விடுறதுக்கு எல்லா விதமான தரப்பு மக்கள் வந்திருப்பாங்க. அடுத்ததுக்கு அதோட கூட்டம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு, அதுக்கடுத்து கொஞ்சம் கம்மியாகு, ஆன்மீகத்துக்கு வரும்போது இன்னும் கம்மியாயிரு. இது இயல்பாக நான் ரெகுலராக 10-30 வருஷம் இதை பார்த்துட்ருக்கறனால, ஆன்மீகம்னாலே ஏதோ காய் வேட்டி கட்டிட்டு தாடி வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறத கொண்டு போய் இங்கே கொண்டு போய் இப்படி உட்கார வச்சுருக்கீங்களே அப்படிங்கிறது தான் எல்லாரும் மனசையும் பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலுமே ஆன்மீகங்கிறது ஏதோ உத்தராட்சி கட்டை போட்டுக்கிறதோ நெத்தி நிறைய திண்ணீர் வச்சுக்கிறதோ காவி பேட்டி கட்டுறதோ அல்ல. நல்லது எது கெட்டது எதுன்னு கண்டுபிடிச்சி நல்லது மட்டும் செய்யக்கூடியது ஆன்மீகம். இதைத்தான் மகரிஷி ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காரு. நான் எப்படி வேட்டி கண்டுபிடிக்கலையோ, நான் வேட்டி தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரோ தயார் பண்ணி, அதாவது ஒரு கற்கால மனிதர்கள் இலைதலையை கட்டிகிட்ருக்கிற போது ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் பருத்தியில் நூல் எடுத்து ஒரு உடை பண்ணலன்னா அது முதல் உடை வேட்டியாக தான் இருந்திருக்கு. அன்றைக்கி ஆண்கள் பெண்களுமே வேட்டி தான் கட்டினாங்க. அதுக்கு உதாரணம் இன்றைக்கி கேரளா போய் பார்த்தா பெண்கள் வேட்டி கட்டிகிட்ருப்பாங்க, செட்டு முண்டு கட்டிகிட்ருப்பாங்க. இன்றைக்கி நாகரிக வளர்ச்சியில் நீங்கள் எல்லாம் கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு, இங்கே எல்லாம் ஒயிட் ஃபுல்லாக மாறிடுச்சு. அப்போ அந்த வேட்டி நான் கண்டுபிடிக்கல, நான் வித்தியாசமாக ப்ரெசன்ட் பண்ணேன். இந்த காலகட்டத்துக்கு ஏற்றபடி ஒட்டிக்கோ கட்டிக்கோ வித்தியாசமாக ப்ரெசன்ட் பண்ணேன். அதே மாதிரி தான் மகரிஷியுமே, அவரும் ஒரு நெசவாளி தான். அது எனக்கு மிகப்பெரிய பெருமையே. ஒரு காலத்தில் அவர் கூடுவாஞ்சேரியில் நிறைய தெரிய பாவநூல் கொடுத்து லுங்கி நெசவு பண்ணி மிகப்பெரிய அளவுக்கு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட வரலாற்றில் நீங்கள் படிச்சிருக்கலாம். அப்படி இருந்து வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவித்து பார்த்துட்டு இதெல்லாம் ஏன் எதுக்குன்னு அவர் மனசுலேயே கேள்வி எழுற போது தான் அவருடைய உள்ளத்தில் இந்த ஆன்மீக அமைப்பு ஏற்படுத்தணும்னு உணர்வு வந்திருக்கு. எல்லா சித்தர்கிட்டையுமே எல்லா குருமார்கிட்டையும் இருக்கிறதெல்லாம் கற்றுட்டு அதை ஏன் இன்றைக்கு மக்கள் அதை ஃபாலோ பண்ண முடிய மாட்டேங்குது, அதில் என்ன சிரமம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதை எளிய முறையில் கொடுத்தா அவங்க எக்ஸெப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு அவருடைய வாழ்க்கையவே நம்மளுக்காக எல்லா விஷயங்களையும் கற்று ஒரு ஜூஸாக கொடுத்துட்டு போயிருக்கார். எளிமையான உடற்பயிற்சி, எளிமையான தத்துவங்கள், ஒரு சாதாரணமாக பாமர மக்கள் கூட அந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டு அது உள்வாங்கி ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ சாமியார்கள் இருக்காங்க, கல்லா கட்டாத ஒரே சாமியார் நம்ம சாமிஜி மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்குங்க, இன்றைக்கி நாமக்கல்லில் இந்த பக்கம் ஆஞ்சநேயர் கோயில், இந்த பக்கம் நரசிம்மர் கோயில், நடுவில் அறிவுத்தீர் கோயில். இறை தத்துவத்தை நம்மளுக்கு சரியாக புரிய வச்ச ஒரே சாமிஜி நம்முடைய சாமிஜி தான். ஏன்னா இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு உள்ள வர்றவங்கள பூரா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இன்டர்வியூ எடுங்க, இந்த பக்கம் கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்கள பூரா ஒரு இன்டர்வியூ எடுங்க. இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் வந்து கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே தப்பில்லை. ஆனால் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு கடவுள் இல்லைன்னு நினச்சிட்டு எல்லா தப்பும் பண்ணுறாங்க பாருங்கள், அதுதான் பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் மனவளக்கலை. இன்றைக்கி இந்த பேனாவை இங்கே விட்ட கீழ் விழுந்துடும். இந்த 3வது மாடியில் கீழ் விழுந்தோம்னா
கைகால் இருக்காது, மேலே இன்னும் 1000 அடி கீழே இன்னும் ஆளே இருக்காது, உண்டா இல்லையா? ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ கோள்கள் இருந்தாலும் உயிர் வாழக்கூடிய ஒரே கோள் இந்த பூமி மட்டும்தான். இந்த பூமி தன்னைத்தானே சுற்றிட்டு சூரியன் சந்திரனை சுற்றி அந்த 360 நாள் 1 டிகிரி கூட மாறாத கரெக்டாக சுற்றிட்டுருக்கு. இந்த பூமியை எந்த பேரிங், எந்த பில்லர் தாங்குது? எந்த பில்லர் தாங்குதுங்க? ஏதாவது பேரிங் போட்டு ஏதாவது மிஷின் ஓடுதா, சுவிட்ச் போட்டால் மோட்டர் ஓடுதா? அதை தாங்கி பிடிக்கிறது அத்தனையுமே இறையாற்றலுடைய காந்தம், அதுதான் இறைவன். இது நல்லா நம்மளுக்கு அந்த இறை தத்துவத்தை புரிய வச்சது நம்முடைய மகரிஷி. நாம் கோயிலுக்கு போகிறோம், நல்லா வெள்ளைன்னு சொல்லி போயிருக்கோம், நெத்து நிறைய திண்ணீர் விட்டுக்கிறோம். அங்கே போய் கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய கடவுளும் அங்கே இருக்கிற கடவுள் அங்கே மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்து எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு அதுக்கு கடவுளையும் பார்ட்னராக பண்ணி அவர் கொண்டு உண்டியில் காணிக்க போட்டிருப்போம், இல்லைன்னா ஈட்டு தடலில் காணிக்க போட்டிருப்போம். இதுதான் ஆன்மீகம் நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இது இல்லை ஆன்மீகம். இன்றைக்கி இந்த சுத்தவெளி, இந்த சுத்தவெளி இல்லாத இடம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. எல்லா வேதத்திலையும் சொல்லுவாங்க, இறைவன் எல்லையற்றவன், இறைவன் என்றும் அழியாதவன். எங்கே வேணால் இறைவன் எல்லையற்றவன், என்றும் அழியாதவன். ஒரு கேலண்டர் இருந்ததுன்னா அடுத்த வருஷம் அதை தூக்கி போட்டுருவோம், அடுத்த வருஷம் அதுக்கு வேல்யூ இல்லை. ஒரு சிலையில் இருந்ததுன்னா வெளிநாட்டுக்காரங்க அடுத்து எடுத்துகிட்டு போயிடுறான். அப்போ இறைவன் எங்கே இருக்கான்னா, இறைவன் இந்த சுத்த வெளியாக எல்லா இடத்துலையும் இருக்கார். இதையே ஒரு 3 நாள் கோர்ஸில் நம்மளுக்கு புரிய வச்சுறாரு. நம்ம மனவளக்கலை தத்துவத்தில் ஒரு சாதாரண பாமர மக்கள் கூட இறைவன் யாருங்கிறத புரிய வச்சுறாரு. நீங்கள் போய் ஒரு 10 க்கு 10 ரூமில் கதவை சாத்திட்டு ஒரு தப்பு பண்ணிங்கன்னா நாம் நினச்சிட்ருக்கிறோம் அது யாரும் பார்க்கறது இல்லை அப்படின்னு. ஆனால் சர்வேலன்ஸ் கேமரா போட்ட மாதிரி அந்த சுத்த வெளி நம்மளை கண்காணிக்குது. நீ என்ன பண்ணுறிய, நல்லது பண்ணால் நல்லது கொடுக்குது, கெடுதல் பண்ணால் கெடுதல் கொடுக்குதுங்கிற தத்துவத்தை புரிய வச்ச பின்னாடி கடவுளுங்க ஊரையே 24 மணி நேரம் இருந்துட்டு இருக்காங்கிறத உணர்ந்துட்டிங்கன்னா கடவுள் நம்ம கூடயே இருக்காருங்கும்போது நல்லது பண்ணுறமோ உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் பயம் இருக்காது, வாழ்க்கையில் பயமுங்கிறதே இருக்காது. கடவுள் இருக்காரா இல்லையான்னு சந்தேகம் இருக்கிற போது அந்த பயந்துட்டு போயிருக்கனால தான் நம்ம உண்டியில் போய் காணிக்க போட்டிருக்கோம். அதனால் இந்த மனவளக்கலை நம்மளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கூடிய மனவளக்கலை. எனக்கு இத்தனை பேர் இருக்கிறீங்க, நான் எனக்கு நிறைய விஷயம் தெரியுங்கிறது பேசுகிறது பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கெல்லாம் நான் பேச சப்ஜெக்ட் புரியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 2-3 விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இதில் வியாபாரியாக இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கை தூக்கு தெரிஞ்சுக்கிறேன், வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறவங்க. நன்றி. மனவளக்கலை பயிற்சி எடுத்தவங்க இதில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனக்கு வேலையே இல்லை, ஆனால் இருந்தாலும் ஒரு 10-20 வியாபாரி வந்திருக்கோ நான் பேசித்தான் ஆகணும். எனக்கு கொடுத்த தலைப்பு தொழில் மேம்பாட்டுக்கு வேதாத்திரியம். சாமிஜி சொன்ன இறை தத்துவத்தை நான் எப்படி உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னா, உலகம் இயங்குவதற்கு பஞ்சபூதம் தேவை. பஞ்சபூதம் இல்லைன்னா உலகம் இயங்காது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 இறைவன் நம்மளுக்கு கொடுத்தாச்சு. டாக்டர் சொன்ன மாதிரி போய் நீங்கள் ஆஞ்சநேயர்கிட்ட போய் எனக்கு நீட் வேணும் இது வேணும்னு நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லை. ஆஞ்சநேயர் வேணும் கூட நீங்கள் கேட்க வேண்டியதில்லை, ஏன்னா ஆஞ்சநேயர் உங்களுக்கு முன்னையே கொடுத்துட்டார். இந்த 5 நிலம் பஞ்சபூதத்தை உங்களுக்கு கொடுத்தாச்சு. இதுதான் இறைசக்தி. இதை வச்சு நீங்கள் பயிற்சி எடுத்து முயற்சி பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற வசதி வாய்ப்பை இதை பண்ணிக்கணும் முறையாக. எல்லாத்துக்கு முன்னாடி சாமிஜி போடுற வார்த்தை முறையான ஒரு வார்த்தை போடுவார், உலகத்தில் இருக்கிற அத்தனை இன்பங்களையுமே நீங்கள் தூக்கலாம் முறையாக.
அத்தனை வாய்ப்புகள் இந்த பயிற்சி எடுக்கவும் இருக்குது. இப்போது நீங்கள் எல்லாம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்கிறீங்க, நிறைய பேர் வேலை வாங்கிட்டு இருப்பீங்க. எனக்கு ஒரு பாயிண்ட்டை டாக்டர் எடுத்து கொடுத்தா அந்த பாயிண்ட்டுக்குள்ள போயிட்டு அப்புறம் தொழில்களை போய்க்கிறேன். நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க. நீங்கள் இந்த 100 பேர்த்தில் ஒரு 20 பேர் வந்து எம்டி ரூமுக்கே வர்றதில்லை. அவங்க வாட்டு காலையில் வருவாங்க, அட்டனன்ஸ் போடுவாங்க, அவங்க வாட்டு வேலையை பார்ப்பாங்க, மத்தியானம் சாப்பிடுவாங்க, சாயந்தரம் வேலையை பார்ப்பாங்க, வேலை அதிகமாக பார்ப்பாங்க, யாரையும் எதிர்பார்க்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த 80 பேர் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க போய் அவர் வேலை செஞ்ச மாதிரி போய் அவர்கிட்ட போய் காமிப்பாங்க. அடுத்தது எனக்கு இது மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குதுங்க அப்படின்னு ஒரு பணம் நின்று கேட்பாங்க. இன்னொருத்தர் வந்து எனக்கு யூனிஃபார்ம் பற்றிலையும் கேட்பார், இன்னொரு வந்து எனக்கு கிராஜுவேட்டி பொருளையும் பார், இன்னொருத்தர் வந்து இஎஸ்ஐ பொருளையும் பார், இல்லை பிஎஃப் ஃபண்ட் வழியும் பார். டெய்லியும் போய் ஏதாவது ஒரு வேலையை வந்து அந்த 80 பேரும் போய் எம்டி ரூமுக்கு போய் அப்ளிகேஷன் போட்டு வருவாங்க. எம்டிக்கு எத்தனை வேலை இருக்குது, ஆனால் 80 பேரும் போய் அப்ளிகேஷன் போட்டு அவருடைய டைமை அவங்க சாப்பிட்ருவாங்க. March 31 முடிஞ்சு April 1 இன்க்ரிமெண்ட் போடுறார், எல்லா 80 பேர்த்து லிஸ்ட்டும் வருது, இதில் 100 பேர்த்து லிஸ்ட்டும் வருது. 100 பேர்த்து லிஸ்ட்டில் இன்க்ரிமெண்ட் போடணும்னு அந்த எப்படி நினச்சார்னா, நல்லா வேலை செஞ்சு எந்த டிஸ்டர்ப் இல்லாத இருக்கிற அந்த 20 பேர்த்துக்கு இன்க்ரிமெண்ட் போடுவாராம். டெய்லியும் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற 80 பேர்த்துக்கு இன்க்ரிமெண்ட் போடுவாரா? 20 பேருக்கு மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்க. சரி ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், 20 பேரா 80 பேரா? இறைவங்கிட்ட கொண்டு போய் எத்தனை அப்ளிகேஷன் வைக்கிறோம் யோசனை பார்த்துக்குங்க. இறைவனுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்க்குற வேலையே அவருக்கு இருக்குது, எப்படி நம்மளுக்கு அருள் கொடுப்பார், வேணுங்கிறது எப்படி கொடுப்பார்? அவரை போய் தினம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கொடுப்பார்? அவர் சொல்கிறாரு அட பைத்தியாரா, உங்களுக்கு முன்னே எனக்கு கொடுத்தாச்சு எல்லாத்தையுமே, பஞ்சபூத் உனக்கு கொடுத்துட்ட, உனக்கு இந்த உலகம் இந்த பூமியில் நீ பிறந்தேன்னா நீ இந்த புண்ணியம் பண்ணங்காட்டி தான் சொர்க்கத்தோட கொடுத்துருக்க. சொர்க்கத்தை கொடுத்த முன்னாடி வந்து அதை அனுபவிக்க தொட்டு போட்டு ஏன் வந்து என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பார், கேட்பாரா கேட்க மாட்டாரா? அதனால் இன்னையிலேருந்து மைண்டில் வச்சுக்கங்க, நான் கோயிலுக்கு போவேண்டான்னு சொல்ல, ஒரு தடவை போனீங்கன்னா டெய்லி 4 தடவை போங்க, நன்றி சொல்கிறதுக்கு போங்க, இறைவனுக்கு நன்றி சொல்ல போங்க. சரிவா, எனக்கு இப்படி ஒரு உலகத்தில் ஒரு நல்ல மனித பிறவி கொடுத்த, எனக்கு நல்ல அப்பா அம்மாவை கொடுத்த, நன்றி. நல்ல மனைவி கொடுத்த, நல்ல கணவனை கொடுத்த, நல்ல குழந்தைகள் கொடுத்த, நல்ல தங்கச்சி கொடுத்த, நல்ல சகோதரிகள் கொடுத்த, நல்ல சகோதரனை கொடுத்த, நல்ல முதலாளி கொடுத்த, நல்ல தொழிலாளி கொடுத்த, நல்ல நண்பனை கொடுத்த, நன்றி இறைவா, நன்றி இறைவா அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். காலையில் போய் நீங்கள் கோயிலுக்கு போட்டிவில் உங்கள் பூஜை ரூமில் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள், உங்களுக்கெல்லாம் இறைவன் என்னென்னலாம் கொடுத்துருக்காரு லிஸ்ட்டை போட்டு பாருங்கள். மனநிறைவு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிரு, மனசு அப்படியே தள்ளும்ப ஆரம்பிச்சிரு. இறைவா நான் ஒரு டம்ளர் தண்ணி தான் கேட்ட, ஒரு கடலே கொடுத்துட்டேங்கிற உணர்வு, அந்த நன்றியுறவோட கடவுளை பாருங்கள். அந்த மனநிறைவு தான் உங்களை மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை ஒரு ஆக்கத்தை உட்படும், மனசு அப்படியே லேசாகி நீங்கள் அப்படியே புறா பறக்க மாதிரி அப்படியே பறப்பீங்க. இந்த இறை தத்துவத்தை தான் நான் மனவளக்கலை உள்ள மனநிறைவுங்கிற சப்ஜெக்டில் மகரிஷி கொடுத்துருக்காரு, அது நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்த டாக்டருக்கு நன்றி, இல்லாட்டி இந்த பாயிண்ட் நான் பேசியிருக்க மாட்டேங்க. அதனால் இனிமேல் நாம் இறைவனை தொந்தரவு பண்ணக்கூடாது. முதலாளி போய் தொந்தரனா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்காது. இனிமேல் கரெக்டாக உங்கள் டியூட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேர் தொழிலாக ஒரு தொழில் பண்ணுறவங்க இருப்பீங்க, நாமெல்லாம் முதலாளி இல்லைங்க, முதல் தொழிலாளி நம்ம நிறுவனத்துக்கு. அது நல்லா மைண்டில் வச்சுக்கங்க, நல்லா வேலை செஞ்சால் நம்மளுக்கு முதலாளி இறைவன். நான் போய் நம்ம வியாபாரத்தை கண்ணுங்க கருத்துமாக பார்த்தோம்னா இறைவன் இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுப்பாரு, இன்னும் நல்லா வேலை பார்த்தா ப்ரொமோஷன் கொடுப்பாரு, இன்னும் நல்லா வேலை பார்த்தா இன்னும் ப்ரொமோஷன் கொடுப்பாரு. சரியாக வேலை பார்க்கலைன்னா இன்க்ரிமெண்ட் கொடுக்க மாட்டார், கட் பண்ணுவார்.
இன்னும் பார்க்கல அப்படின்னா ஓபி அடித்தோம்னா டி ப்ரமோஷன் பண்ணுவார், இன்னும் பண்ணலைன்னா டிஸ்மிஸ் பண்ணிடுவார். நாம் யார்? முதலாளி இல்லை, நம்ம நிறுவனத்தில் நாம் முதல் தொழிலாளி. நான் அந்த உறவு மேம்பட கொடுத்ததில் 18 படித்தீங்கனாலே நான் முதலாளி இல்லை, நான் முதலாளி இல்லை, முதல் தொழிலாளிங்கிற உணர்வு வந்துட்டாலே போதும், நிறையா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். சக கூட வேலை செய்கிறங்க அத்தனை பேருமே, நம்ம கூட இருக்கக்கூடிய சக கொலீக்ஸ், நாம் நினச்சிட்ருக்குறோம் நீங்கள் 100 பேர்த்துக்கு வேலை கொடுக்குற அப்படின்னா நம்மளுக்கு 100 பேர்த்துக்கு ஒன்றாந்தே நான் சம்பளம் கொடுக்குறேன் அப்படிங்கிற அகங்காரம் நம்மளுக்குள்ளே வருது. இந்த மனவளக்கலை உள்ளே போயிட்டால் உங்களுக்கு என்ன எப்படி மாறும்னா, இந்த 100 பேர் என்னை காப்பாற்றிட்டுருக்குறாங்க அந்த உணர்வு வந்துடுச்சினாலே அவளால் எப்படி பார்ப்பேன்னு பாருங்கள். பார்க்குற பார்வையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி தான் இந்த மனவளக்கலை பயிற்சி. நான் ஒரு சாதாரண வியாபாரி, ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறந்து எஸ்எல்சியில் ஃபஸ்ட் கிளாஸில் ஃபெயில் ஆகி ஒரு காலேஜெல்லாம் எட்டி பார்க்க முடியாமல் ஒரு 6 வருஷம் ஜவுளிக்கடை வியாபாரிகிட்டெல்லாம் காலேஜ் மாதிரி அவங்க மனுஷங்களை படித்து என்னுடைய நெசவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய நெசவாளர்கள்லாம் அவங்கள படித்து 5-star ரோட்டில் போய் அந்த கூர்க்காக்கிட்ட படித்து இப்படி நிறைய படித்து படித்து காலேஜ் படிப்போட நிறைய படித்து தெரிஞ்சிட்டேன். இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா, காலேஜில் படிக்கிறது வந்து வெறும் லாங்குவேஜ் மட்டும்தான், கல்வியில் படிக்கிறது வெறும் லாங்குவேஜ் மட்டும்தான். என் கூட 40 பேர் படித்தாங்க எஸ்எல்சியில், ஆனால் 40 பேரில் நான் அங்கே வந்து சராசரியான மாணவன், ஒரு டாப் 10 ஒரு ஆளாக இருக்கலாம் அவ்வளோதான். இன்றைக்கி அந்த 40 பேரத்தில் நான் இருக்கிற அளவுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணு கண்ணு வரைக்கும் ஒரு ஆளையும் எனக்கு காணும். அப்போ நான் என்ன நல்லா படித்து பாஸ் பண்ணோம்னா இல்லை, இல்லை எங்கள் அப்பா அம்மா நிறைய சம்பாரிச்சு வச்சுருக்காங்களா இல்லை, இல்லை நான் ஏதாவது வந்து லண்டன் கண்ட போய் படிச்சுட்டேன்னா இல்லை, இல்லை என்கிட்ட யாருக்கு தெரியாத ஒரு டெக்னிக்கல் நான் கற்றுட்டேன்னா அதுவும் இல்லை. அப்போ எப்படி நீ வெற்றி அடைஞ்ச, மற்றவங்களை எப்படி வெற்றி அடைஞ்ச, எப்படி உன்னால் அந்த வல்லவத்தன்மை வந்தது அப்படின்னா, ஒரே விஷயம், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தர்மத்தை காப்பாற்றி நடந்தோம்னா அந்த வெற்றி நிச்சயம். அதுக்குரிய மனோபலத்தை கொடுக்கறது அந்த மனவளக்கலை பயிற்சி. இப்படி என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிற போது வந்து வியாபாரம், எல்லா வியாபாரியாட்டும் மார்க்கெட்டுக்கு போனேன், கடையை ஆரம்பித்தேன். ஏன்னா என்னுடைய நான் ஆரம்பித்தது நோக்கமே வந்து எதுக்காக ஆரம்பித்தேன்னா, எனக்கு நெசவண்ணி குடியுடைய நெசவாளர்கள் எல்லாமே வந்து ஊர் உலகத்திற்கு அத்தனை பேர்த்துக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சேர்த்து தயார் பண்ணி கொடுப்பாங்க, ஆனால் அவங்க சட்டை இல்லாத வெறுமையிலோடு தான் இருப்பாங்க. இதுதான் என்னுடைய மனசை பாதித்தது. அப்போ அவங்களுக்கு நம்ம தொழில் ஆரம்பித்து கொடுக்கணுங்கிற உணர்வோடு தான் இந்த வேட்டியை ஆரம்பித்தேன். திருப்பூர் எக்ஸ்போர்ட் சிட்டி, டாலர் சிட்டி, எல்லோரும் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணால் அதிக லாபம் வரும்னு நினைக்கிற போது நான் இந்த நெசவாளருக்காக இந்த வேட்டி வியாபாரத்தை ஆரம்பித்தேன். நான் சம்பாதிக்கணும்னு ஆரம்பித்துட்டு என்னை இங்கே கூப்பிட்டுருக்க மாட்டீங்க, ஏன்னா எக்ஸ்போர்ட்டில் பெரிய பணக்காரர் நான் ஒரு ஆளாக இருந்திருப்பேன். அதாவது ஒரு பெரிய சிங்கத்தில் இருக்கக்கூடிய வாளில் இருக்கக்கூடிய கடைசியில் இருக்கிற முடியாக தெரிந்திருப்பேன். இந்த வேட்டி வியாபாரம் அந்த நெசவாளருக்கு ஆரம்பித்ததுனால ஒரு எறும்புக்கு தலையாக இருக்க முடியுது, ஒரு 50,000 கூட தமிழ்நாள் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு இறைவன் நினைவு படைச்சிருக்கான் அப்படின்னு நான் நினச்சி திருப்திப்பட்டுக்கிறேன். இப்படி ஆரம்பித்த நிறுவனம், அப்புறம் 5-star ஹோட்டல் போனோம், உள்ளோட மாட்டின்ட்டாங்க, இதெல்லாம் நடந்து எல்லாம் வந்து சல்யூட் ராமராஜெல்லாம் போட்டு வியாபார கடையெல்லாம் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே. அது வரைக்கும் எனக்கு எல்லா வியாபாரிகளாட்ட பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் மட்டும்தான் இருந்துட்டு இருந்தது. வியாபாரம்னால பணம் சம்பாதிக்கிற இயல்பு, இது என்னது புதுசாக சொல்கிறார் இவர் அப்படின்னு இருக்குது. வியாபாரம்னால அதனுடைய ரிசல்ட்டு லாபமாக இருக்கணும், ஆன்மீகம் இருக்குன்னா அதோடய ரிசல்ட்டு அன்பும் கருணையாக இருக்கணும். இது எல்லா உலகத்திலும் இருக்கிற இயல்பான விஷயம். ஆனால் அந்த வியாபாரத்துக்குன்னு கோட்பாடுகள் இருக்குது, முறை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்ததுன்னு பார்த்தா
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து என்னால் முடிஞ்சது பண்ண முடிஞ்சது. பட்டு சாமிஜி பயிற்சிக்கு முன்னாடி எல்லாம் வந்து அப்படியெல்லாம் ஒரு பெரிய ஒரு கண்ட்ரோலாக கட்டுப்பாடெல்லாம் வியாபாரம் இல்லை. எல்லாத்தட்டும் வந்து அண்ணனுக்கு ஒரு ரேட்டு, தம்பிக்கு ஒரு ரேட்டு, பணம் கேட்ட ஒரு ரேட்டு, பணம் கேட்கல ஒரு ரேட்டு, அப்படி நினச்சி நானே வந்து காலா தூக்கிட்டு இன்னும் சாமர்த்தியம் ராசு உனக்கு பயங்கரமான வேலை பார்க்குற, அண்ணன் தம்பி எதுக்காதக்கால ஆளுக்கு ஒரு ரேட்டை போடுறேன் அப்படின்னு நானே மெச்சிக்குவேன். மகரிஷி பயிற்சி 2000 வந்துட்டு போன பின்னாடி தான் நீ அவங்கள ஏமாத்தலை, உன்னைவே நீ ஏமாத்திக்கிற அப்படிங்கிற உணர்வு எனக்குள்ளே போச்சு. தொழில் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளை நம்பி சரக்கு கொடுக்குறவங்களுக்கு நம்ம நம்பிக்கை இருக்கணும், நம்ம டீலரும் அது லாபகரமாக விற்க வைக்கணும், நம்மக்கிட்ட அந்த வாங்கக்கூடிய பொருளை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களுமே கஷ்டப்பட்டு கொடுக்குற பணத்துக்கு சரியான சரக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு சாமிஜி ஒரு ஸ்பீச்சில் சொல்கிற போது பேசினார். அதைய சாமிஜி எனக்கு இந்த விஷயம் புல் ஒன்று இருக்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்புறம் என்ன வேட்டி வேர்மெண்ட்லாம் தெரியுனால அவர் க்ளீனாக என்ன சொன்னார்னா, உன்னுடைய வெண்டர் நெசவாளர் நல்லா பார்த்துக்கோ, உன்னுடைய டீலர் அவங்களுக்கு நம்பகத்தன்மையாக நடந்துக்கோ, அங்கே வாங்கிட்டு போகிற சரக்கு அவங்க கொடுக்குற படத்துக்கு வேல்யூவாக இருக்கணும். இவ மூணு பேர் நல்லா இருந்தாங்கன்னா உன்ற கம்பெனி நல்லாயிருக்கு. அவர் சொன்ன விதம் பாருங்க, இந்த மூணு பேர் நல்லா இருந்தால் உன்ற கம்பெனி நல்லாயிருக்கு. நீ நல்லா இருக்காக வேலை பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரில் யார் ஒருத்தர் பாதிப்பாயிடுவாங்க. பார்க்குற பார்வையில் ஏற்றிவிட்ட எவ்வளோ இயல்பாக எவ்வளோ எளிமையாக எனக்கு புரிய வச்சான்னு பார்த்துங்க. அன்னைக்கு முடிவு எடுத்தேன் நான், இந்த நிறுவனம் இந்த மூணு பேர்த்துக்காகத்தான் உழைக்கணும். இந்த மூணு பேர் நல்லா இருந்தாங்கன்னா நம்ம நிறுவனம் நல்லா இருந்தேன். இன்றைக்கு வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தை ஒரு துள்ளி கூட பிசுகாத சரியாக இருந்துட்டுருக்கு. 365 நாள் நெசவாளருக்கு கூலி போயிடும். அவங்க இப்போ சட்டை போடுறாங்க, மூணு வேளை சாப்பிட்றாங்க, குழந்தைகளை படிக்க வச்சு யூகேயூஎஸில் வேலைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி அவங்க ஆசாரத்தில் பார்த்தா என்ற போட்டை மாட்டி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி அவங்க நம்ம நம்பி இருக்கிற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கோம். கடைக்காரர் வந்து ரொம்ப ஹாப்பியாக சரக்கு வாங்கி லாபம் பண்ணி விற்றுட்டுருக்காரு. ஏன்னா வந்தன ஒரு வாரத்தில் விற்று போகுது, கன்சியூமருக்கு இருக்குது. இது அவர் கொடுத்த பாடத்தை நான் கரெக்டாக பயன்படுத்த ஆரம்பித்தேன். நான் சொல்கிறதெல்லாம் வந்து சாமிஜியுடைய தத்துவத்தை எடுத்து என்னுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய அனுபவங்களை நீங்கள் பார்த்துக்குங்க, கேட்டுக்குங்க. இது உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். நான் தத்துவத்தை சொல்லலை, தத்துவத்தை அப்ளை பண்ணி அதை அனுபவித்த முதல்ல என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த விஷயத்தை நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் அந்த மாதிரி நிறையா ஒரு வியாபாரம்னா இந்த மூணு பேர் கண்டிப்பாக வேணும். இது இல்லாத வேறு எதுவுமே இல்லை. அடுத்தது இந்த பயிற்சிக்கு போனோன்னு எனக்கு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு. ஒரு 2003 ஒரு பெரிய திருப்தி ஆகிப்போச்சு, மனநிலை ஆகிப்போச்சு. அப்போ வந்து ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிற போது வந்து ஒரு மாதம் 1 கோடி டர்னோவர் பண்ணால் போகுது, வருஷம் 10 கோடி பண்ணால் போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அது அதுக்கு மேலே வியாபாரம் நடந்து ஒரு 40-50 கோடி பக்கமாக டர்னோவர் வந்துருச்சு எல்லாமே. அப்போ போய் எனக்கு சாமிஜியோட பயிற்சி எடுத்து ரொம்ப இன்வால்வ் ஆனோன்னு சாமிஜிட்டு போய் ஒரு நாள் பேசுகிறோம் சொல்கிறேன், சாமிஜி இது மாதிரி நான் ஒரு 10 கோடி டர்னோவர்னு நினச்சினுங்க, அது இன்றைக்கி ஒரு 50 கோடியாட்ட ஆகிடுச்சு, இல்லை கணக்குலையெல்லாம் நல்லா பார்த்துக்குறாங்க எல்லாமே. அதனால் வந்து நான் ஒரு ஆசிரமத்தில் வந்து நான் ஏதாவது ஒரு முழு பொறுப்பு எடுத்து பண்ணலான்னு பிரியப்படுறேன் அப்படின்னு அவர்கிட்ட போய் உட்காந்து சொல்கிறேன். ஏன்னா அது பாட்டுக்கு எல்லாம் லைனுக்கு சரக்கு போது எல்லாம் நடந்துகிட்ருக்குது, நம்ம உட்காந்து என்னத்தை புதுசாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிற உணர்வோடு சாமிஜிட்டு போய் சொன்னோன்னு அவர் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பாராட்டுவார் அப்படின்னு எதிர்பார்ப்போட இந்த வார்த்தையை போய் சொன்னேன். நான் சொல்லி வாய் மூடுறதுக்கு முன்னையே அவர் சொன்ன வார்த்தை, உனக்கு சங்கடம் இல்லாமல், அடுத்தவங்களுக்கு சங்கடம் இல்லாமல், உன்னால் எவ்வளோ வியாபாரம் பண்ண முடியுமோ அவ்வளோ வியாபாரம் பண்ணு, பண்ணாமட்டின்னு அது மிகப்பெரிய சமுதாய குற்றம் அப்படின்னார். எவ்வளோ அர்த்தம் இதுக்குள்ளே அடங்கியிருக்குன்னு பாருங்கள். எனக்கு ஒரே நிமிஷம் ஏதோ வந்து இறை ஒளி உள்ளே போய் வெளியே இருந்த மாதிரி இருந்தது. நான் நினச்சிட்டு இருக்கிறேன், நான் 50 கோடிக்கு பண்ணிட்டேன், நான் 50 கோடிக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் அடுத்த வார்த்தை சொன்னார், இங்கே வந்து பயிற்சி எடுத்துகிட்டு போகிறது வந்து அவங்கவுங்களுடைய கடமையை சரியாக செய்கிறதுக்கு, அதை தட்டி கழித்து போட்டு வந்து உட்காருக்கு இது மடம் அல்ல. இன்றைக்கி இருக்கிற சாமியார் நினச்சி பாருங்க, என்ற பிள்ளை கொஞ்சம் வீட்டுக்கு கிடப்புறையா, இங்கே வந்து அடக்கலையும் ஆகி போச்சு அப்படி, கல்யாணம் பண்ணியும் நினச்சேன் இப்படி வந்துருச்சு அப்படிங்கிறது நம்ம எத்தனை வயசில் கேள்விப்பட்டிருக்கிறோம்.
ஆசிரமத்தில் போய் நான் பணி பண்ணுறேன்னு சொன்னால் கூட அவர் சொன்ன விஷயம் இந்த அதாவது நான் புரிஞ்ச விஷயம் இந்த வார்த்தையோடு முடிச்சிட்டார் அவர். நான் அதை எப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா, இறைவன் எனக்கு இந்த 50,000 குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மேனேஜர் போஸ்ட்டை கொடுத்துருக்கான், இதை தட்டி கழித்து போட்டு போய் நம்ம அங்கே உட்கார வேண்டான்னு சாமிஜி சொல்லியிருக்காரு. இப்போ கண்ணை திறந்து விட்டுருக்காரு. நாம் இது ஏதோ வந்து நம்மளுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறது, நம்மளுதெல்லாம் எதுவுமே இல்லை. இறைவனாக திட்டமிட்டு இதை பண்ண நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த பணி நம்ம சரியாக செஞ்சால் போதும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி இன்றைக்கு வரைக்கும் வந்து அது அதாவது எல்லையே வைக்கலதில்ல. இத்தனை கடதை ஆரம்பிக்கணும், இத்தனை நீளதம் பண்ணணும் அப்படின்லாம் எந்த விதமான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நம்ம போடவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் எங்கேயுமே வேலி கட்டவே இல்லை. அது என்ன போக்கில் போகுது, அதே போக்கில் தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு வருடம் வந்து ஷோரூம் அதிகமாகிட்டே இருக்குது, டீலர் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க, நெசவாளரும் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. எந்த சிக்கலுமே இல்லாத கட்டத்தான் போயிட்டுருக்குது. ஏன்னா அந்த கடையில் அந்த நிறுவனத்தில் லாபம் 31ஆம் தேதி கட்டணும் எண்ணம் இல்லாத, நெசவாளருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், கடைக்காரருக்கு வேணுங்கிற சரக்கு அனுப்பணும், கன்சியூமர் கரெக்டாக போய் சேரணும், இந்த சர்வீஸை பண்ணி நம்மளுக்கு 1ஆம் தேதி அன்றைக்கி மாதம் 2 லட்சம் ரூபா வந்து கம்பெனி கொடுக்குது அப்படின்னு முதல் தொழிலாளியே சம்பளத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த சேரில் உட்காருவது முதலாளிங்கிற உணர்வோடு உட்காந்துருக்கிற இந்த உணர்வை ஏற்பட்டுது மகரிஷி. அந்த உணர்வு மட்டும் இல்லாமல் மகரிஷி சொன்னதில் இன்னொரு பாயிண்ட் நான் எடுத்துட்டேன். மாதா, பிதா, குரு, தெய்வம், இதுதான் எல்லா வேதத்தையும் சொல்லியிருக்குது. ஒன்றை கூட சேர்த்திக்குங்க அப்படின்னார். என்னங்க அப்படின்னு, அரசாங்கம் இன்றைக்கி 3 மணிக்கு நான் புறப்பட்டு இங்கே வரணும் அப்படின்னா ரோடு நல்லா இருந்தால் தானே வர முடியும். இன்றைக்கி நம்மளே இப்படி உட்காந்துருக்கிறோம்னா இந்த சுவிட்சு போட்டால் லைட் எரியுது. ஃப்ளைட்டில் டிக்கெட் வாங்கினா டெல்லி போய் 2 மணி நேரத்தில் இறங்கிடலாம். தண்ணி தருவுனா பைப் தருவுனா தண்ணி வருது. நம்ம பாத்ரூம் தொட்டியெல்லாம் வந்து தண்ணியெல்லாம் வந்து கழிவுநீர் தொட்டியில் வெளியே போயிடுது. இதெல்லாம் வந்து நாம் ஒரு ஆள் பண்ண முடியுமா? அரசாங்கம் தான் பண்ணணும். ஒரு 40 அப்பார்ட்மெண்ட் இருந்தது அப்படின்னா அதில் தலைவர், செயலாளர், பொருளாளர் போட்டு அந்த 40 அப்பார்ட்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்குவோம். ஒரு வீதி இருந்ததுன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாம் சங்கமாக சேர்த்து நம்ம இந்த குடியிருப்போம் நல்லா சங்கம் வச்சு பண்ணிக்குவோம். அதே மாதிரி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற சிஎம் தமிழ்நாட்டை பார்த்துக்கிறார், இந்தியா பார்த்துக்கிறார், பிஎம். இதுக்கு எல்லாத்துக்குமே நாம் சர்வீஸ் சார்ஜ் ஒரு சார்ஜ் கொடுப்போம் அப்பார்ட்மெண்ட்டில். அப்போ இந்த அரசாங்கத்துக்கு நாம் கட்டுற வரியை சரியாக கட்டோன்னு எனக்கு சாமிஜி சொல்லி கொடுத்தார். அரசாங்கத்துக்கு கட்டுற டேக்ஸை வரியை சரியாக கட்டினீன்னாத்தான் வேறு இனி புதுசெல்லாம் எந்த தர்மம் பண்ண வேண்டியதில்லை. அதை சரியாக பண்ணாலே போதும், ஒன்று நிறுவனம் நல்லா வளரும் அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து எல்லா தாட்டம் தான், நாம் கொடுக்குறதான் கணக்கு. இது எப்படி வியாபாரம்னாலே வந்து மின்னப்பெண் இருக்கத்தானே செய்ய, எச்சுக்கம் இருக்கத்தானே செய்ய, கொஞ்சம் ரேட்டு மின்னப்பெண் இருக்குது, கொஞ்சம் பார்ட்டி வந்தனா கொஞ்சம் மேட்டர் குறைப்போ டெக்ஸ்டர் குறைப்போ இப்படி தானே இருக்குது. இது என்ன நேர்மையாக பண்ண சொல்கிறாரே, இது நேர்மையாக பண்ண சொல்கிறாரே அப்படின்னு எனக்கு பிகினிங் ஆரம்பத்தில் புடிபடல. எனக்கு அந்த உள்ளே போக 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 வந்து எனக்கு எல்லா விஷயமும் புரிய ஆரம்பித்தோன்னே, சரி ரைட்டு, இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குது, இதெல்லாம் வந்து இந்த பொறுப்பு எடுத்து இப்போது தலைவராக இருந்து உலக சமுதாய சேவை சங்க தலைவராக கொடுத்து எஸ்கேம் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க பேங்கில் போய் விசாரித்தேன், அவருக்கு ஒரு கிரீசஸ் வரும்போது வந்து சொத்தை விற்று பூரா பணத்தையும் கட்டினார், தள்ளுபடியெலாம் கட்டலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நேர்மையாக நடந்தாலே வந்து ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு இவருக்கு மேலே நம்மளுக்கு உதாரணம் என்ன வேணும் அப்படின்னு நானும் எனக்கு ஒரு மனோபலத்தை ஏற்படுத்திட்டு இனி எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நேர்மையிலேருந்து 1% நம்ம தவறக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு எடுத்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். 2005க்கு மேலே அது வரைக்கும் நான் வியாபாரத்துக்கு பின்னாடி ஓடிட்டுருந்தேன். அது ரயில் இன்ஜின் நாட்டு அது முன்னாடியே போயிட்டு இருந்து நான் பெட்டியாட்ட பின்னாடி இருந்துட்டு இருந்தேன். சாமிஜிகிட்ட போயிட்டு வந்த பின்னாடி ஒரு வில் பவர் கிடச்சிது எனக்கு. ஓ, நல்லது பண்ண வியாபாரத்தில் நல்லது பண்ண நாணயம் இருந்தால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது, சரி நாம் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு மனகுப்புலத்தை வளர்த்தி வச்சுட்டு அதே மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக நின்னேன். ஸ்டாஃபுகளுக்கு ESIBF கிராஜுவேட்டி என்னென்ன இருக்குது அத்தனை சலுகையும் பண்ணு, அப்போ வேட்டப்போ இப்போ ஜிஎஸ்டி சர்வீஸ் டேக்ஸு, சென்ட்ரல் எக்ஸைஸு, என்ன இருக்குது இன்கம் டேக்ஸு, சர்வீஸை எதாக இருந்தால் அது கட்டு, இதெல்லாம் போக மிச்சம் என்ன லாபம் வருதோ 50% ப்ரொடக்ஷனுக்கு, 50% மார்க்கெட்டிங்க்கு அப்படின்னு ஒதுக்கி
வியாபாரம் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த நிறுவனத்தில் நான் முதலாளியாக இருந்தேன்னா அது எப்படி நம்பர் டூ பண்ணுறதுங்கிறது எனக்கு மனைவி வேலை செஞ்சுருக்கு. அந்த நிறுவனத்தில் நான் ஒரு காட்ஃபாதர் ஒரு மேனேஜராக இருந்து வேலை பார்த்தங்காட்டி நாம் முதலாளி கடவுளை அவருக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுல எல்லாம் சரியாக பண்ண முடிஞ்சுது. சரியாக பண்ணங்காட்டி பிஸ்னஸ் நல்லா அதிகமாக நடக்கும் இன்கம் டேக்ஸ் கட்டம் சமுதாயத்தில் வந்து அது ஒரு தர்மமாகவே மாற ஆரம்பிச்சிருச்சு. அது ஆரம்பிக்கிற போது என்னுடைய கேபிட்டல் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆச்சு. பேங்க் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாதாகி போச்சு. இன்றைக்கி பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு 10% 12%. இன்றைக்கி எந்த வியாபாரத்துலேயும் வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் வாங்கி வியாபாரம் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வருமானம் இருக்காதுன்னு 10 வருஷம் முன்னே எக்கனாமிக்ஸ் கன்சல்டெல்லாம் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம எவ்வளவோ கிரைசிஸ் வந்தாச்சு. இன்றைக்கி அன்றைக்கி சாமிஜி சொன்ன தத்துவத்தை கையில் எடுத்துங்காட்டி இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா பிஸ்னஸும் கிரைசிஸ் இருக்கிற போது என்னோடது அந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் இல்லாத இருக்கிறனால அந்த கிரைசிஸும் தப்பிச்சு இன்றைக்கி தலை நிமிந்து நட போடுதுன்னா அதுக்கு சாமிஜி கொடுத்த தத்துவம் தான். இயல்பாக எல்லாத்துக்கும் சினம் அதை இயல்பாக இருக்குது. அது புருஷன் பொண்டாட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா புருஷனுக்கு சொத்து பொண்டாட்டி பொண்டாட்டி சொத்தும் போது எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. இயல்பாக அவங்ககிட்ட அந்த கோபத்தை காமிச்சிருவாங்க. யார் மேலே பற்று பாசம் அதிகமாக இருக்குதோ அவங்க மேலே தான் கோபம் வரும். அதனால் சம்சாரம் கோபப்பட்டதுன்னா நீங்கள் தப்பை எடுத்துக்க வேண்டியதில்லை, நீங்களும் தான். ஏன்னா உரிமை இருந்துங்காட்டி தானே சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிட வரலன்னா 3 மணிக்கு வந்து நான் அவிதான் சத்தம் போடுவாங்க. ஆனால் அவங்க மேலே நம்ம கோவப்படுவோம். நாம் எத்தனை இவங்களுக்கு அத்தனை கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்குறோம். இவ்வளோ சம்பாதிக்க இவங்களுக்கு பட்டு செலவு வாங்குறதுக்கு நகை வாங்குறதுக்கு தானே. நம்ம வந்து ஒரு அரை நாள் லேட் ஆச்சுன்னா எதுக்கு சத்தம் போடுறாங்க அப்படின்னு நம்முடைய அந்த ஒரு ஈகோ தலை தூக்கி உடனே அவங்க மேலே சத்தம் போடுவோம். ஆனால் அவங்க வந்து ஈகோ காமிக்கிறதுக்காக நமக்கு சத்தம் போடல, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்க சத்தம் போடுறாங்கிறத புரிஞ்சிட்டாலே நம்மளுக்கு அந்த கோபம் வராது. ஆனால் வியாபாரியாக இருக்கிறதுக்கு எப்பவுமே கோபம் வரக்கூடாது, அது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு முறை ஆந்திராவிலேருந்து ஒரு கடைக்கு வசூல் போகிறமே நல்லா வந்து வசூலுக்கு போனேன்னா ஆர்டர் கொடுக்கலினாலோ இல்லை பேமெண்ட்டு கரெக்டாக கொடுக்கலினாலோ எனக்கு கோபம் வந்துடும். உடனே அவனுக்கு கொஞ்சம் வல்கராக பேச ஆரம்பிச்சிருவோம், என்ன போய் இப்படி பேசுகிறீங்கலாம் பேச ஆரம்பிச்சிருவோம். சாமிஜிட்டு வந்து சின்னம் தவிசல் சப்ஜெக்டை பேசின பின்னாடி அதை படித்த பின்னாடி மனசு ஒரு பக்குவ நிலைக்கு வந்த பின்னாடி அது எப்படி மாறிச்சுங்கிற ஒரு சம்பவத்தை சொல்கிற கேட்டுங்களேன். ஆந்திராவில் ரெகுலராக ஒரு கடைக்கு நான் ஆர்டர் கேட்க போயிட்டுருப்பேன். வழக்கம் போல் போயிட்டு இருப்பேன். அவர் எப்பவுமே ஆர்டர் கொடுக்க மாட்டார், அடுத்த மாதம் பார்க்கலாம் அடுத்த மாதம் பார்ப்பார். நானும் எவ்ரி மந்த்து அவர் கடைக்கு போயிடுவேன், அட்டன் பண்ணுவேன், ஆர்டர் கேட்பேன், பார்க்கலாம் அடுத்த மாதம் பார்க்கலாம் அப்படிம்பார். இது ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஒரு நாள் வந்து அதனுடைய வீட்டில் என்ன பிரச்சனையும் தெரியல அவருக்கு. நான் காலையில் இருந்து உங்கள் ஃபஸ்ட்டு அவர் கடை இருக்குது அந்த வீதிக்கு போனேன்னா ஃபஸ்ட்டு அவர் கடை தவறு நேராக அவர் கடைக்குள்ளே போகிறேன். எப்பவும் போல் போய் அவருக்கு போய் ஒரு வணக்கத்தை போட்டு நிற்கிறேன். அவருக்கு ஏதோ ஒரு கோபத்தில் என்னை ஒரு கடுமையான வார்த்தையில் திட்டி வெளியே போக சொல்லிடுறாரு. உனக்குள்ள ஒரு தடவை சொன்ன பத்தாதா, உடனே பிடிச்சி எல்லாத்தையும் வெளியே போவியா, மாதம் மாதம் வந்து உயிர் எடுக்கிற அப்படிங்கிற கடுமையான வார்த்தை தெலுங்கில் இன்னும் கொஞ்சம் வார்த்தைகள்லாம் சேர்த்து கடுமையாக பேசிட்டார். எனக்கு அவர் இருக்கிற கடை சைஸுக்கு அவர் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு அதிபதினா நான் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்கிறோம். சாமிஜிக்கிட்ட போகாத ஆளாக இருந்தால் நான் வேட்டியை மடித்து கட்டியிருப்பேன், வா பார்த்துக்கலாமா அப்படின்ட்டு இருப்பேன். சாமிஜிக்கிட்ட பைத்து எடுத்த முன்னாடி சாமிஜி சொன்ன மாதிரி அட்ரஸன்ஸ் மைண்டில் அடுத்த நிமிஷம் ஒரு அடி அடித்தேன். ஐயா, நான் வந்து அனந்தபூர்லேருந்து பஸ் விட்டு இறங்கினேன். இந்த ஊரில் இறங்கி வந்து உடுப்பி ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போட்டு நேராக பிள்ளையார் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு ஃபஸ்ட்டு கடை உங்கள் கடைக்கு வந்து உங்களை பார்த்து ஒரு வணக்க நமஸ்காரம் சொல்லிவிட்டு அடுத்த கடைக்கு போனால் எல்லோரும் ஆர்டர் வசூல் கொடுப்பாங்க. நான் உங்கள்கிட்ட வந்து ஆர்டர் வசூலுக்காக வரவே இல்லை, உங்களை வந்து ஒரு நமஸ்காரம் போட்டு போகிறோம் மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க. பிள்ளையார் கோயிலாட்டை வந்து உங்களை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு போகிற மட்டும் அனுமதி கொடுங்க. நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதுக்கு நான் ஆர்டர் வாங்குறதுக்கு வரவே இல்லைங்க ஐயா அப்படின்னு சொன்னேன்னு அவர் ஒரு நிமிஷம் அப்படியே வந்து டீ காபியெல்லாம் வாங்கி கொடுத்தார்.
சரி, அப்போ அது ஆர்டர் கொடுத்தாலும் அப்பவும் ஆர்டர் கொடுக்கல. ஆனால் மெயின் பஜார்லேருந்து அடுத்த பஜாரில் அவர் கடை ஓப்பன் பண்ணுறோம், அடுத்த கடைக்கு ஆர்டர் கொடுத்தார். 17 வருஷம் ஆச்சு அவர்கிட்ட ஆர்டர் வாங்குறதுக்கு. ஒரு பார்ட்டிக்கிட்ட 17 வருஷமாக கஜினி மாதிரி நடை எடுத்து ஆர்டர் எடுத்தோம். ரெகுலர் ஆர்டர் கொடுத்தோன்னு இந்த கதையை சொல்லுண்ணா. ஆனால் 17 வருஷம் போகிறோம். இதுதான் நம்ம அந்த வியாபாரிகிட்ட கற்றுட்டு பாடம். சாமிஜி கொடுத்த தத்துவத்தை நாம் எங்கே அப்ளை பண்ணுறோமோ அதில் நாம் சக்ஸஸ் ஆகுங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். நம்ம பள்ளிக்கூடத்துலேயோ காலேஜ்லேயோ படித்ததெல்லாம் லைஃப்பில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதில் தான் வெற்றியே இருக்குது. 1330 குரல் படித்து மனப்பாடம் பண்ணுறதில் இல்லை, ஒரு குரல் பிரகாரம் நடக்கிறது தான் வெற்றி இருக்குது. நீங்கள் நிறைய பயிற்சி எடுத்திருப்பீங்க, பயிற்சி எடுத்ததை தெரிஞ்சிட்டால் மட்டும் பார்த்தா அது லைஃப்பில் அப்ளை பண்ணணும். அந்த லைஃப்பில் அப்ளை பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய அந்த வெற்றிக்கடியை சுவைக்கிற போது சாமிஜியினுடைய மகிமையே நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கு. அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்பமாக இருந்தாலும் சரி, அது தொழிலாக இருந்தாலும் சரி, என்ன ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, ரெண்டு எல்லாமே வந்து சாமிஜியுடைய தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுட்டு அதை உணர்ந்து அதை அப்ளை பண்ணிங்கனாலே மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். அதை இன்ச்சு பெஞ்சு நீங்கள் அனுபவிக்க முடியும். இப்போ நீங்கள் எல்லாம் வியாபாரம் பண்ணுறீங்க, வாங்குறீங்க, விற்கிறீங்க, கிராஸ் ப்ராஃபிட் பார்க்குறீங்க, நெட் ப்ராஃபிட் பார்க்குறீங்க, ஒரு கணக்கு கூட்டி கழித்து கொண்டு போய் ஃபைலில் கொண்டு போய் ஆடிட்டருக்கு கொடுக்குறீங்க, அவர் ஒரு கணக்கு வந்து டேக்ஸ் கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு டேக்ஸ் கட்டுறதுக்கு செலான் போடுவோம், டேக்ஸ் கட்டுறோம். இப்படித்தான் நம்ம நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அதை விட தெளிவாக நம்ம இருக்கணும்னா எல்லா வர செலவும் ஸ்டாக்கு போக்குவரத்து வந்து கம்ப்ளீட் 100% நம்ம கரெக்டாக வச்சு பண்ணணும். எல்லாத்தையுமே எப்போ நம்பர் 2 பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ கணக்கு வழக்கு நம்மகிட்ட இருக்கிற கணக்கு போல் நம்பர் 2 பண்ணி போயிடுவான், எடுத்துகிட்டு போயிடுவான். எல்லாமே அக்கௌண்ட்டில் வச்சு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை முறையாக கொடுக்க முடியும். வர செலவில் வந்து நாம் வந்து நாமளாக ஒரு கூட கணக்கு கூட குத்தையே கணக்கு போட்டுக்குவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு டாக்டர் கதை சொன்ன, நாமளும் ஒரு கதை சொன்னால் தானே கரெக்டாக இருக்குது. ஒரு கதை சொல்கிற கேட்டுங்களேன். ஏ அப்படிங்கிற ஒருத்தரும் பி அப்படிங்கிற ஒருத்தரும் ஒரு ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகிறாங்க. அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு வழியில் காட்டு வழியில் தான் போகணும், நடந்து போகிறது. அந்த காலத்தில் போகிற வழியில் கடையெல்லாம் இருக்காது, ஹோட்டல் கேட்டல்லாம் இருக்காது. அதனால் வீட்லேயே வந்து ரெண்டு பேரும் ரொட்டி பார்சல் பண்ணி கட்டிட்டு ரெண்டு பேரும் நடைப்பயணம் போகிறாங்க. மத்தியானம் உச்சி வெயில் ஆகிடுச்சு, சரி பசி ஆகுது சாப்பிடல அப்படின்ட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஏவும் பீம் உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்க கொண்டு போன அந்த ரொட்டி பார்சலை பிரித்து உட்காந்து சாப்பிட்ற உட்காடுறாங்க. அப்போ ஒருத்தர் வர்றார், சீன்னு ஒருத்தர் வர்றார், எனக்கு பசியாக இருக்குதுங்க, நான் வீட்டிலேருந்து இப்போ ரொட்டி எடுத்துகிட்டு வரல, எனக்கு வழியில் தான் கடை இருக்குது ஹோட்டல் இருக்குது சாப்பிட்லான்னு நினச்சிட்டு வந்தேன், ஒன்றுமே இல்லை, எதாவது எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்குறாரு. அவங்க ரெண்டு சத்தம் போடுறாங்க, ஏப்போ இந்த காட்டுக்குள்ளே என்ன ஹோட்டல் கிடைக்கு, நீ இப்படி பண்ணியிருக்கிறியா, சரி சரி பரவாயில்ல உட்காரு, மூணு பேரும் பிரிஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு மூணு பேருமே உட்காந்து அந்த சாப்பாடு அந்த ரொட்டி சாப்பிட்றதுக்கு பிரயத்தனம் பண்ணுறாங்க. ஏ கொண்டு போன ரொட்டி 5 ரொட்டி. இந்த கதையை நீங்கள் கரெக்டாக கேட்டுக்கு, நான் கேள்வி கேட்பேன் அடுத்தது. பி கொண்டு போன ரொட்டி 3, ஏ கொண்டு போனது 5, பி கொண்டு போனது 3. இப்போ இருக்கிறது 3 பேர், 8 ரொட்டி, 3 கட் பண்ணுறாங்க. ஆளுக்கு மொத்தம் 24 பீஸ் ஆகுது, ஆளுக்கு 8 ரொட்டி சாப்பிட்றாங்க. பிட்ட 8 ரொட்டி துண்டை சாப்பிட்டுக்கிறாங்க, மசாலா வச்சு சாப்பிட்டு முடிச்சுக்கிறாங்க. ஏ 8 ரொட்டி சாப்பிட்டாரு, பி 8 ரொட்டி சாப்பிட்டாரு, சி 8 ரொட்டி சாப்பிட்டாரு. ஏ பீம் சாப்பிட்ட கலைப்பில் கொஞ்சம் படுத்து தூங்குறாங்க. சி என்ன பண்ணுறாரு, இவங்க எல்லாம் அந்த விருந்தோம்பல் எல்லாம் பண்ணாலும் பணம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அவர் ஒரு வியாபாரி, நாங்கடை வியாபாரி, இந்நேரத்தில் காட்டில் நமக்கு சாப்பாடு கொடுத்தாரு மகராசு ரெண்டு பேரும் அப்படின்ட்டு 8 காசு தங்க காசு எடுத்து அவங்க தலைமையில் வச்சுட்டு அவர் வியாபாரியாச்சே தொழில் பார்க்க கிளம்பி போயிட்டார். இவங்க ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, படுக்கையில் 8 காசு இருக்குது, 8 பவுன் தங்க காசு, எத்தனைக்கு 8 ரொட்டி கொடுத்ததுக்கு. வந்தாச்சா பிரச்சனை? 5 ரொட்டிக்கார் சொல்கிறாரு, ஏக்கார் சொல்கிறாரு, இந்த 8 காசை வந்து 5 3 பிரிச்சுக்கலாம், நான் 5 வச்சுக்கிறேன், நீ 3 வச்சுக்கிற அப்படிங்கிறார். அவர் பி சொல்கிறார், ஏப்பா நம்ம நண்பர் எவ்வளோ நண்பர்கள்,
ரெண்டு பேரும் ஒன்றா போகிற சாப்பிட்ற ஆளுக்கு போய் தானே இருக்குது, நாலு நாள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறார், இல்லை அஞ்சு மூணு தான் அப்படிங்கிறார், இல்லை இவர் நாலு நாள் தான் அப்படிங்கிறார், எது கரெக்டுங்க? விட தெரிஞ்சிருந்தவங்க, ஏன்னா இது நிறைய இடத்துல நான் பேசிட்டேன், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிருந்தால் பதில் சொல்ல வேண்டாம். நாலு நாள் கரெக்டாக, அஞ்சு மூணு கரெக்டாக, டைம் ஆகிறதுனால நாலு நாள்ன்னு சொல்கிறக்குள்ள கொஞ்சம் கை தூக்குங்க, கை தூக்கினா கொஞ்சம் கைப்பயிற்சி ஆன மாதிரி இருக்குது. அஞ்சு மூணுன்னு சொல்கிறக்குள்ள கொஞ்சம் கை தூக்குங்க. ஓ, கணக்கு வழக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. சரி, இப்படி ஆயாச்சா? ரெண்டே சண்டை முத்தி போச்சு. சரி, இது என்ன பண்ணலாம், இது ஏன் இதுக்கு ஒரு தீர்வு வேணுமே அப்படின்ட்டு நேராக மகரிஷிகிட்ட போகிறாங்க. அந்த வழி காடுதான்னு ஆளியார் வருது. ஆளியாரோடு சரி, இவர்கிட்ட போய் மகான் இருக்கார் கேட்போம், நம்ம ரெண்டு பிரச்சனை இருக்குது, அஞ்சு மூணு கரெக்டாகத்தான் தெரியுது, நாலு நாளும் கரெக்டாகத்தான் தெரியுது, நியாயமாக பார்த்தா நாலு நாள் கரெக்டா, கணக்கு கரெக்டாக பார்த்தா அஞ்சு மூணு கரெக்டா அப்படின்ட்டு மகரிஷிட்டு போய் இந்த வழக்கை சொல்கிறாங்க. என்னப்பாங்கிறாரு, இதெல்லாம் சொல்கிறாரு. அந்த எட்டு காசு கொடுங்குறாரு அவர், எட்டு காசை அந்த ஏ பீம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறாரு, ஏவை கூப்பிட்றாரு, இந்தா நீ ஏழு காசு வச்சுக்கா அப்படிங்கிறார். பிஏ கூப்பிட்றாரு, இந்தா நீ ஒரு காசு வச்சுக்க அப்படிங்கிறார். ரெண்டே திருத்தரும் முடிக்கிறாங்க. சாமி, என்ன புரியலீங்களே, நாங்கள் நாலு நாள் கிடைக்கும் தான் வந்து நீங்கள் எனக்கு ஒன்றை கொடுக்குறீங்களே அப்படின்னு பி கேட்குறாப்புல. கரெக்டாக தரப்பாக கொடுத்துருக்குற அப்படிங்கிறாரு. சாமிஜி சொல்கிறார், நீ எத்தனை ரொட்டி கொண்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு. ஏவை, அஞ்சு ரொட்டி கொண்டு வந்துருங்கிறாரு. எத்தனையை கட் பண்ண, பதினஞ்சாக கட் பண்ண அப்படிங்கிறாரு. நீ எவ்வளோ சாப்பிட்ட, எட்டு சாப்பிட்டேன்னு. எவ்வளோ மிச்சம் இருக்குது, ஏழு மிச்சம் இருக்குது, உனக்கு தான் அது ஏழு காசு. ஏப்பா, நீ எவ்வளோ சாப்பிட்டு கொண்டு வந்தேன், மூணு கொண்டு வந்தேன். எவ்வளோ கட் பண்ண, ஒம்பதாக பண்ணேன். நீ எவ்வளோ சாப்பிட்ட, எட்டு சாப்பிட்ட. எவ்வளோ மிச்சம் இருக்குது, ஒன்று மிச்சம் இருக்குது. ரெண்டு பேரும் சத்தமில்லாத சாமிஜி நமஸ்காரம் பண்ணி எந்திரிச்சு போயிட்டாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, சாமிஜிக்கிட்ட நடந்தது இல்லை, உதாரணத்துக்கு கதையாக சொன்னேன் நான். நாமும் யாரோ சொன்னதையுமே யாரோ ஒரு அனுமானத்தில் நாமளாக நம்மளுக்கு இவ்வளோ லாபம் வரும்னு நினச்சிட்டு இருப்போம். நம்ம ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சிட்டோம்னா நம்ம பாக்கெட்டில் என்ன பணம் இருக்குதுங்கிறத நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தெரியாத வியாபாரம் பண்ணிங்கன்னா பேப்பரில் வரும்போது பக்கம் பக்கமாக என்ன அந்த சொத்தெல்லாம் எடுத்து ஏலம் போடுற நோட்டீஸ் வந்துகிட்டே இருக்குது, நிறைய பேப்பரில் போய் வந்துகிட்டே இருக்கு, பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு நம்ம பேரும் பேப்பரில் வந்துடும். அதனால் கணக்கு வழக்கு பார்க்குறத அஞ்சு மூணு தான் கரெக்டாக நினைக்க வேண்டாங்க, நாலு நாலு தான் கரெக்டாக நினைக்க வேண்டாம். அந்த ஏழு ஒன்றுக்கு சரியான ஆடிட்டு போங்க, சரியான அக்கௌண்ட்டை வைங்க, சரியான ஃபைனான்ஸ் கன்சல்ட்டை வச்சு. நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறவங்க எப்படி சாப்பிட போகிறீங்களோ அங்கே போய் உட்காந்து பாக்கெட்டில் என்ன இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் கொடுப்பி, அதுக்கு தகுந்த ஹோட்டல் தான் போவீங்க. 50 ரூபாய் வச்சுட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் காப்பி கொடுக்க போக முடியாது. 50,000 வச்சுட்டு நம்ம சாதா கடையில் இன்னும் டீ குடிக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது, ஒரு வழக்கு இருக்குது. இதை புரிஞ்சு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் கரெக்டாக பண்ணி கணக்கு வழக்கில் கரெக்டாக இருங்க. அதுதான் வந்து உங்களுடைய வியாபாரத்தை லாபத்தை அதிகப்படுத்தும். இது மைண்டில் வச்சுக்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வியாபாரிகளுக்கு தேவையான விஷயம். ஏன்னா எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், நான் ஈரோட்டில் நிறைய லுங்கி வியாபாரம் பண்ணிகிட்ருந்தேனுங்க, வாங்கவே விற்பேன் வாங்க விற்பேன், கடைசியில் பார்த்தா வீட்டுக்கு அரிசி மட்டும் கூட வாங்க முடியாது வச்சுங்க அப்படின்னாரு. என்னையே பண்ண அப்படின்னு 100 ரூபாய்க்கு வேட்டி வாங்க அந்த லுங்கி வாங்கினுங்களாம், 112 ரூபாய்க்கு விற்றுனுங்க. சரியப்பா, அப்புறம் 12 ரூபா வந்துருக்கலாம், 2 ரூபா நிற்கும் நினச்சி நான் 10% டிஸ்கவுண்ட் பார்ட்டி கொடுத்துட்டுங்க அப்படின்னாரு. அப்புறம் 2 ரூபா நிற்கும் எனக்கு அப்படின்னாரு. இப்போ இத்தனை வேட்டி விற்கும்போது எனக்கு 5,000 வேட்டி விற்ற 10,000 நிற்கும்லாம் அப்படின்னு கணக்கு போட்டே பண்ணிட்டு இருந்துருங்க அப்படின்னாரு. அப்புறம் என்ன ஆச்சுனாரு, 112 10% 99 வருதுன்னு எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சதுனாரு. 112 10% டிஸ்கவுண்ட்னா 99 வருங்க கணக்கு தெரியாது போச்சுங்க, 10 போட 10 ரூபா 2 ரூபா மிச்சம் இருக்குன்னு நினச்சிட்டே வியாபாரம் பண்ணிட்டு இருந்துட்டு அப்படின்ட்டார். நம்மளுக்கு கம்பளத்துக்கு ஆளும் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஆள் தான் இருக்கிற வேட்டிக்கு 2 ரூபா என்ன பத்தாதா, 1 லட்சம் வயசு 2 லட்சம் லாபம் வந்துச்சு. நீங்கள் மனசுலேயே கணக்கு போட்டு கடைசியில் வீட்டுக்கு அரிசி மூட்டு வாங்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. அதில் இந்த மனக்கணக்கெல்லாம் போட வேண்டாங்க, ட்ரான்சாக்ஷன் எழுதுங்க, ஸ்டாக் எடுங்க, நம்ம என்ன லாபம் வைக்கணும்னு முடிவு பண்ணுங்க, அந்த லாபம் வருதான்னு பேலன்ஸ் ரிப்ளேட் வருதான்னு பாருங்கள்,
அது வந்தால் மட்டும்தான் வந்து இது மாதிரி அறிவு திருக்கோயிலெல்லாம் கட்டுறதுக்கு உங்களால் பணம் கொடுக்க முடியும். லாமல்லின்னு கொடுக்க முடியாது. மகரிஷி ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை சொல்லியிருக்காரு, மனசில் வச்சுக்கோங்க. லாபம் இல்லாத தொழில் பண்ணுறது வந்து திருட்டுக்கு சமம்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக அது இல்லாமல் சொல்லி சாமி சொல்ல, எல்லாத்துக்கு முன்னாடி முறையேன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்குங்க, லாபம் இல்லாமல் வியாபாரம் செய்வது திருட்டுக்கு சமம்னு நான் சொல்லிங்க மகரிஷி சொல்லியிருக்கார். ஏன்னா லாபம் இல்லைன்னா நீங்கள் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாது, அடுத்தது லைட்டு போட முடியாது, கடை சுத்தமாக வச்சுக்க முடியாது, ஆளுகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. காலையில் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு போட்டு ஒன்றாந்தேதி முதலாளி சம்பளம் கொடுப்பான்ட்டு அந்த வேலை செய்யறதுக்கு முன்னால் எதுவுமே பண்ண முடியாது. அவள் லைஃபையும் கெடுக்குறீங்க, வாங்கினதுக்கு உள்ள கொடுக்குறீங்க, வேறு கம்மியாக இப்போ பக்கத்தில் லாபத்தை கம்மியாக பண்ணி பக்கத்து கிடக்கிற பொழைப்பையும் கெடுக்குறீங்க. இதுக்கு தான் அழகாக சொன்னார் சாமிஜி, தப்பு பண்ணாதீங்க, அது சமுதாய குற்றம் மாறிடும் அப்படின்னு. வியாபாரத்துக்கு முறையான நாம் வச்சு கணக்குகளை கரெக்டாக வச்சு சிக்கனமாக செலவு பண்ணி நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத வருஷம் வருஷம் கணக்கு பார்த்து பண்ணால் மட்டும்தான் நாம் மார்க்கெட்டில் நிற்க முடியும். இன்னும் எனக்கு கொடுத்த நேரம் 10 நிமிஷம்தான் இருக்குது. எல்லாருமே வியாபாரத்திற்கு மேலே நம்மளுக்கெல்லாம் ஒரு லைஃப் இருக்குது. இன்றைக்கி நாம் எல்லாம் உட்காந்து இந்த அறிவு திருக்கோயிலில் இப்படி உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னா, 43 வருஷம் முன்னாடி அறக்கட்டளை உருவானது. அப்புறம் ஒரு சின்ன இடத்த வாங்கி, அப்புறம் பக்கத்து இடத்த வாங்கி, இவ்வளோ கட்டடம் கட்டி, இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி பண்ணியிருக்கு அப்படின்னா, எத்தனையோ மகராசர்கள் வந்து இதுக்கு பணம் கொடுத்தங்காட்டி இது பண்ண முடியும். வைத்திருப்பது செல்வம் இல்லை, வழங்குவது தான் செல்வம். பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறதுல யாருக்கு மதிப்பில்லை, அது எப்படி செலவுன்றாங்களத மதிப்பே கூடுது. அப்படி இந்த அறிவு திருக்கோயிலுக்கு தங்களுடைய மதிப்புமிக்க பொருளை கொடுத்து இவ்வளோ தூரம் கட்டடம் கட்டுறதுக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்கீங்க. அப்படிப்பட்ட செல்வத்தை வழங்கி மதிப்பு பெற்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் உலகத்தில் ஒரே தீர்வு மன வழக்கலை ஒன்று தான் இன்றைக்கி தேவை, அது சிறையில் இருக்கிற கைதியிலிருந்து தீர்ப்பு சொல்லும் ஜட்ஜு வரைக்கும். இது எல்லாருடைய மனதுக்குள்ளே போயிட்டால் எல்லா பிரச்சனையுமே சால்வுங்க. உலகம் இயல்பாக தான் இருந்ததுங்க, அடுத்தவங்களை பார்த்து நாம் கம்பேர் பண்ணி நாம் நம்மளுக்கு தெரியாதே வந்து அந்த வாழ்க்கை சூழலை சிக்கி நாம் நம்மளுக்காக வாழாமல் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து நம்ம வாழ்க்கையவே தொலைச்சி போட்டோம். அதிலிருந்து வெளியே வந்து வாழ்க்கையை வந்து நாம் வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், மனநிறைவாக வாழணும், நோயற்றதன்மையாக இருக்கணும். நான் 5 சொன்ன பாருங்கள், பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதத்தில் எவ்வளோ முக்கியமோ, உலகம் இயங்குவது பஞ்சபூதம் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கிய ஒரு 5 பாயிண்ட்டு வாழ்க்கையை நல்லா இயங்கிறதுக்கு சாமிஜி சொன்ன பாயிண்ட்டு. 1, உடல் மனம். மனம் அமைதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், மனநிறைவாக இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். 2, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், பெற்றோரோ மனைவியோ குழந்தைகளோ எல்லாமே வந்து எல்லா வளமும் பெற்று வாழ அவங்களுக்கு நீங்கள் ஒரு காட்ஃபாதராக இருக்கணும். மனைவி எங்கேயோ பிறந்து 20 வருஷம் வாழ்ந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த வேலையை நீங்கள் செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய தியாகம் அவங்களது எல்லாமே, எவ்வளோ தூரம் நம்ம அவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழணும், எவ்வளோ தூரம் அவங்கள நம்ம நல்லா வளமாக வச்சுக்கணும். குழந்தைங்க உங்கள் வயிற்றில் பிறந்துக்கணும்னு சொல்லி அப்ளிகேஷன் போடல, நம்முடைய இச்சையின் காரணமாக நம்மளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பும், கல்வி செல்வம், அவங்களுக்கு உள்ள வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை வசதியும் செஞ்சு கொடுக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு இருக்குது. இந்த 2க்கும் பொருள் வேண்டும். உங்கள் உடம்பு மனசுக்குமே உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்குன்னா கண்டிப்பாக பொருள் வேண்டும். இந்த பொருள்
நேர்மையான வழியில் தூய்மையான வழியில் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு சம்பாரித்த தூய்மையான பொருளாக இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல தொழில் வேண்டும். இந்த மூணு ஆச்சா? இந்த மூணில் நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் தொழில், அடுத்தது அதில் ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா உங்கள் ரத்த பந்த சொந்த பந்தத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு நல்லது கெட்டதுன்னா அவங்களுக்கு பண்ணுங்கள். அவங்க நல்லதுன்னு உங்கள் வந்துட்டு போகிறாங்கன்னா அந்த உறவுகளை மேம்படுத்தி இருங்க. அவங்க பிளட் ரிலேஷனுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுங்க. இது நாலாவது படி. அஞ்சாவது படி அதுதான், வைத்திருப்பது செல்வம் அல்ல, வழங்குவது தான் செல்வம். உங்களுக்கு தேவை பூர்த்தி ஆயிடுச்சுன்னா இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், உங்கள் தகுதிக்கு தகுந்தபடி. ஒன்றுமே முள்ளி உங்கள் உழைப்பையாவது கொடுங்க. எத்தனை பேர் இந்த உழைப்பு இது வழங்கியிருப்பீங்க? அந்த உழைப்பையாவது கொடுங்க. அந்த உழைப்பை கொடுத்தீங்கன்னா, அந்த பொருளை கொடுத்து சமுதாயத்துக்கு கொடுத்தீங்கன்னா பேரும் புகழும் வரும். உடல், மனம், குடும்பம், தொழில், சொந்த பந்தம், சமுதாயம், இதில் பேர் போகணும் கிடைக்கும். இந்த அஞ்சு விஷயத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தேவைன்னு ஒன்று இருந்தால் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். இந்த அஞ்சுக்குள்ளே இல்லாமல் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைன்னு ஒன்று இருந்தால் சொல்லுங்கள். ஏதாவது இருந்தால் வந்து கை தூக்குங்க. எல்லாமே இந்த அஞ்சுக்குள்ளே தான் அடக்கம். எப்படி உலகம் இயங்குவதற்கு பஞ்சபூதம் தேவையோ, நம்முடைய வாழ்க்கை முறையாக நடக்கிறதுக்கு இந்த அஞ்சு தியரி சாமிச்சு கொடுத்துருக்கார். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த அஞ்சுக்கு வேணுங்கிற எல்லா பயிற்சியுமே, எல்லா முயற்சியும் எடுத்து இது அனுபவிக்கக்கூடிய அத்தனை பயிற்சி திட்டங்களையும் மனவளக்கலையில் கொடுத்துருக்கார். அது எல்லாம் உலக மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய அறிவித்தல் கோயில். இது மிகப்பெரிய ஒரு பொக்கிசம். அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பேராசிரியர்கள், பொருள் கொடுத்த அறங்காவலர்கள், இது வந்து அவங்க நல்லா இருக்கிறக்கா இது செய்யலை. நாம் பெற்ற இன்பம் மற்றவங்களும் பெற வேண்டும் என்பதற்காக அறங்காவலர்களும் பேராசிரியரும் இணைந்து இந்த அறிவித்திருக்கோயில் ஒரு பொக்கிச பெட்டகமாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டகத்தில் இருக்கக்கூடிய பொக்கிசங்களை அத்தனையும் அனுபவிக்க வேண்டியது, முறையாக அனுபவிக்க வேண்டியது இந்த நாமக்கல் வாழ்மாள் மக்கள் அனைவரும். நீங்கள் வந்து இந்த பயிற்சி இந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்துட்டு போகிறது மட்டும் முக்கியம் இல்லை. பயிற்சி எடுத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களை 10 பேர்த்த பயிற்சிக்கு அனுப்பணும். பயிற்சி எடுக்காதவங்க இங்கே வந்து நீங்கள் பயிற்சி எடுத்துக்கங்க. ஏன்னா நான் வந்து மைக்கில் பேசுகிற ஈஸி, நிறைய இது மாதிரி பேச்சை கேட்டிருப்பீங்க, இதோட நல்லா பேசுகிறவங்க கேட்டிருப்பீங்க, இதோட நல்ல புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க, நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் நல்ல விஷயங்களை உணர்ந்திருக்க மாட்டீங்க. தெரிஞ்சுக்கிறது வேற, உணர்ந்துக்கிறது வேற. மகரிஷியின் வேதாத்திரியம் உங்களை உணரச் செய்வது. உணர்ந்துட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே போக மாட்டீங்க, ட்ராக் மாற மாட்டீங்க. நான் சொன்னேன் இத்தனை விஷயங்கள், எத்தனையோ விஷயத்தை சொல்லியிருப்பேன். உங்களுக்குள்ள பல சந்தேகங்கள் எல்லாம் இதெல்லாம் நடைமுறைக்கு நடக்குமா அப்படின்னு, நடைமுறைக்கு நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மனோபலம் வேண்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க. டாஸ்மார்க் கடைக்கு போகிறதுக்கு எந்த மனோபலம் வேண்டியதில்லை. ஆகாத விஷயத்துக்கு போகிறதுக்கு மனசு நிறைய தேடி ஓடுது. உடம்பு சோகம் கேட்கு, அதை தேடி மனசு ஓடு. அதுக்கு தகுந்தபடி பணம் பாக்கெட்லேயும் இருக்குது. யாரும் நம்மளுக்கு கேள்வி கேட்க முடியாது. அதைய ஒரு நிமிஷம் ஒரு விழிப்புணர்வு உடைய வச்சு அறிவுக்கு வேலை கொடுங்க. காலையில் நம்ம 5 மணிக்கு எந்திரிக்கோன்னு நினச்சிட்டு அலாரம் வைப்போம். 5 மணிக்கு அது சரி, அந்த வேலையை செய். ஆனால் நாம் எந்திரிச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம், நேற்று நைட்டு கொஞ்சம் நேரம் லேட் ஆகி போச்சு அப்படின்னு நாமளே சமாதானப்படுத்திட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் படுத்துக்குவோம். உண்டா இல்லையா? 5 மணிக்கு எந்திரிச்சாத்த வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு 8 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி நாம் ஈரோடு போக முடியும், இல்லைன்னா சேலம் போக முடியும், போய் வேலையை பார்க்க முடியும், ஆஃபீஸில் கரெக்டாக அட்டெண்டன்ஸ் போட முடியும், காலேஜுக்கு கரெக்டாக போக முடியும், மற்ற ஆஸ்பத்திரியில் கரெக்டாக போக முடியும். ஆனால் உடம்பு சுகம் கேட்கு, மனசு அதைய ஃபஸ்ட்டால் ஆமோதிக்கு. அறிவுங்கிற பெரம்பு அதை எடுத்து ஒரு அடி அடித்து, டே எந்திரிச்சா தான் நீ அது கரெக்டாக போய் சேர முடியும் அப்படிங்கிற அந்த அறிவு தான் இங்கே இருக்கக்கூடிய உருவம், இங்கே இருக்கக்கூடிய சிற்பம், இங்கே இருக்கக்கூடிய கடவுள். வேறு எந்த விதையுமே இங்கே இல்லை. உங்கள் அறிவு இங்கே வந்து
இருக்கிற அறிவை டியூன் பண்ணிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்க, சாமிஜி வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றலையுமே வெளிக்கொண்டு வரக்கூடிய பயிற்சியை தான் இதை கொடுத்துருக்காரு. நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணிங்கன்னா போதும். இப்போது ஒரு அழகாக ஒரு கேட் இருக்குது, அந்த கேட்டுக்குள்ளே வந்து ஒரு கட்படி விடுறாங்க, ஒரு 18 இன்ச் கட்படி விடுறாங்க, அந்த வழியாக பூனை வெளியே போயிடுது. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அதை 12 இன்ச்சாக பண்ணுறாங்க, அதுக்குள்ளேயும் பூனை அப்படியே டைட் பண்ணி போயிடுது. அதை வந்து 8 இன்ச் பண்ணுறாங்க, கொஞ்சம் நெளிஞ்சு கிழிஞ்சு போயிடுது. 6 இன்ச் பண்ணுறாங்க, அது போயிடு சிறப்பட்டு எப்படியோ கீழே ஒன்று பண்ணி போயிடுது. அதை அடைச்சிட்றாங்க, வந்து பார்க்குது ஒரே ஜம்ப் பண்ணி மேலே போயிடுது. நம்மளுக்கு ஈஸியாக வள வழியில் இருந்துக்கிட்டு நம்ம அந்த 12-8 இன்ச்சையே தான் பார்த்துட்டுருக்குறோம். அது இல்லைங்கனாலுமே நம்மளால் ஆற்றல் இருக்குது, ஒரு ஜம்ப் பண்ணி மேலே போடணும்னு. அந்த ஜம்ப் பண்ணுற வித்தையை கற்றுக் கொடுக்குறத மகரிஷி. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய பயிற்சி கலந்தான் இந்த இடம். மகரிஷி சமாதி ஆனால் கூட இன்றைக்கி 12,500 மகரிஷி இன்றைக்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். 12,500 பேராசிரியர் பெருமக்கள் இங்கே இருக்காங்க. எந்த இயக்கத்துலேயும் இது மாதிரி கிடையாது. ஓன் பில்டிங், ஆசிரியர்கள், பணம் கொடுக்க அறங்காவலர்கள், இறையாற்றலே ஏற்படுத்தி வச்சக்கூடிய பொக்கிசம் இது. எந்த ஆன்மீக அமைப்பிலும் இந்த மாதிரி வேலை கிடையாது. எல்லாம் லக்ஸுரியாக கட்டி வச்சுருப்பாங்க, அதை பண்ணி வச்சுருப்பாங்க, இதை பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே அதெல்லாம் ஆடல், அதாவது ஆடம்பரமே இருக்காது. என்ன தேவையோ அதுதான் இருக்குது. பை மோசமாக இருக்குல்ல, உள்ளே இருக்க சரக்கு வேல்யூவாக இருக்குது. மற்றவங்க எல்லாமே வந்து பை பளபளன்னு இருக்குது, உள்ளே ஒன்றும் இருக்காது. நாம் பையை பார்க்குற ஆளுங்களா சரக்கு பார்க்குற ஆளுங்களான்னு முடிவு பண்ணிக்கிங்க. ஒரே விஷயத்தை விஷயத்துக்கு சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். இது 1 ரூபா காயின்ஸுங்க, தெரியுதுங்களா? 1 ரூபா காயின்ஸு எல்லாத்துக்கும். சிவாஜி படத்தில் வர ரஜினிகாந்த் வச்சு பண்ணுவார் வருங்க, அந்த 1 ரூபா காயின்ஸ் நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறக்க எடுத்து வந்திருக்கேன். கண்ணில் பார்த்துட்டிங்களா? இப்போது இந்த 1 ரூபா காயின்ஸ் என்ற கையில் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். கையில் இருக்குதுன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. 1 ரூபா காயின்ஸ் என்ற கைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கை தூக்குங்க. சத்தம் கேட்டுடுச்சாட்ருக்கு, நம்ம உள்ள போட்டிருக்கணும். சரி, இல்லைங்கிற கொஞ்சம் கை தூக்குங்க. சரி, இது மாயாஜாலம் இல்லை, உங்களை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்க பண்ண விஷயம். இப்போ வந்து நான் வந்து ராமராஜ் காட்டன், நாகராஜ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. நான் இங்கே வந்து 1 மணி நேரம் உங்கள் கூட வந்து ஒரு இலக்கியத்துவமாகவோ எதுவும் பேசல, உங்கள் கூட ஒரு சாதாரணமாக உட்காந்து உங்கள் வீட்டு திண்ணில் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இல்லை, நான் வந்து ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி இல்லை, இல்லை ஒரு பெரிய ரவுடியும் இல்லை. எனக்கு கொஞ்சம் கையை திறந்து காமிங்களேன்னு கேட்டிருக்கலாமே. கேட்டிருந்தா திறந்து காமிச்சிருந்தா அது இருக்கிறதுல தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் கேட்டுக்கிறது எல்லாமே இந்த சிந்தனை வரணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். ஏன் எதற்கு அப்படிங்கிற சிந்தனையோடு செயல்படுறதுக்காகத்தான் இந்த மனவளக்கலை பயிற்சி உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆமாம் எல்லோரும் ஏட்டா ஆமாம், இல்லை அப்படின்னா இல்லை, தலையாட்டாதீங்க, ஆட்டு மந்தையாட்ட பண்ணிடாதீங்க தயவுசெய்து. எல்லாருமே ஏன் எதற்குங்கிற கேள்வி கேட்டால் மட்டும்தான் நீங்கள் இந்த மனவளக்கலை பயிற்சி எடுத்து நீங்கள் விழிப்புணர்வாகி பண்ணுறீங்க. இந்த சமுதாயம் தான் வேணும்னு நம்ம மகரிஷி எதிர்பார்த்தார். விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய சமுதாயத்தை எதிர்பார்த்தார். அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, அது குடும்பம் இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு சிந்தனை தேவை. அந்த அறிவை வந்து டியூன் பண்ணுங்கள். இறைவன் வந்து உங்களுக்கு ரேடியோ போட்டி கொடுத்துட்டான், கரண்டையும் கொடுத்துட்டான், அங்கே ஒளிபரப்பிட்டும் இருக்கிறா. அந்த 93.5 வச்சால் மட்டும்தான் வேலை செய்ய பாடு. அந்த 93.5 வைக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். இதைய சரியான படியில் உபயோகப்படுத்திட்டு ஒரு சாதாரண விஷயத்துக்கூட திறந்து காமிக்க சொல்ல முடியாத காலகட்டத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கிறோமே,
இதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விழிப்புணர்வை சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி உலகம் அப்படித்தான் இருக்குது. எல்லோரும் கொண்டு போய் ஒரு ஃபைனான்ஸ் பணம் கட்டினாங்கன்னா நாமளும் கொண்டு போய் கட்டிடுவோம். எப்படி நம்ம 5 ரூபா வட்டி கொடுப்பாங்க, நம்ம ஒரு நாள் கூட சிந்தனை பண்ண மாட்டோம். எங்கேயோ இருக்கிற அந்த கோழி கொண்டு வந்து வச்சுட்டு பணத்தை கட்டச்சோம்னா கட்டிடுவோம். எங்கேயோ தேக்கு மரம் வச்சுன்னா அங்கே பணத்தை கட்டிடுவோம். உண்டா இல்லையா? ஈமுக்கோழி. அதனால் இதெல்லாம் எதுக்குமே வந்து நல்லா புரிஞ்சுக்க வியாபாரியான நம்ம வியாபாரி மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவும் உங்களுடைய அறிவோ உங்களுடைய உழைப்பு மூலியமாக அந்த பணமாக தான் இருக்கணும். அது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும், அடுத்த ஜென்ரேஷனை காப்பாற்றும். அது இல்லாமல் வேறு எந்த வழியாக வந்தாலும் அந்த பணம் நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்துரும். முறையற்ற பொருளாதாரம் உள்ளே வந்தால் நம்மளுக்கு எல்லா துன்பத்தையும் கொடுத்துரு. செயல் தத்துவத்தை எளிய முறையில் புரிவித்த இந்த மகரிஷியுடைய தத்துவங்களை நீங்களும் கற்றுக்கொள்வதுடன் உங்கள் குடும்பத்திற்கும் சொல்லி கொடுத்து, அதுதான் மிகப்பெரிய சொத்து. நீங்கள் பணம் காசு சம்பாதிச்சிக்கிறது, பேங்க் பேலன்ஸ் வைக்கிறது, டெபாசிட் வைக்கிறது, நகை வாங்கி வைக்கிறதெல்லாம் அல்ல. இந்த மனவளக்கலையை வந்து சொத்தை சம்பாதிச்சு அந்த சொத்தை அவங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்துட்டீங்க, இந்த பயிற்சியை கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. அவங்க டாக்டர் ஆகலாம், ஐயாவாட்டா, ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், தொழிலதிபர் ஆகலாம், எது ஆனாலுமே அவங்க வந்து அந்த முறையாக இருப்பாங்க, அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வாங்க. இதுதான் இந்த சமுதாயத்துக்கு நீ தேவை. அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா நாம் சத்தியத்து கட்டுப்பட்டு அற வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அவன் தப்பு பண்ணுறான் நாம் என்ன இன்னும் நினச்சி பண்ணோம்னா அவன் நாளைக்கு ஜெயிலுக்கு போயிடுவான், நான் போகிறக்கடியா? அதையெல்லாம் மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு அந்த வில்பவர் ஏற்படுத்தக்கூடிய இந்த மனவளக்கலை பயிற்சியை எடுத்து தொழிலையும் சரி மற்றதுலையும் சரி ஸ்ட்ராங்காக நில்லுங்க. நீங்கள் செயலாலும் எண்ணத்தாலும் உணர்வாலும் இயல்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த கோயிலுக்குமே போக வேண்டியதில்லை. இறைவனே உங்களை தேடி வருவான் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்வில் இந்த 1 மணி நேரமாக எந்த விதமான சலனமும் இல்லாமல் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அளித்து என்னுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுடன் அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்கள் மனசுக்குள்ளே போய் உங்களுக்கு ஒரு வில் பவர் ஏற்படுத்தி இந்த மனவளக்கலை சாமிஜியுடைய விஷயங்கள் போச்சு அப்படின்னா எனக்கு நான் சாமிஜிக்கு செலுத்த நன்றிக்கடன் நான் நினச்சிக்குவேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை டிவியில் நிறைய படம் ஓடிட்டுருக்கு, தியேட்டரில் அதை விட நிறைய படம் ஓடிட்டுருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு அல்லதை தவிர்த்து நல்லதை நாடி வந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல இறையொருளால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வாழ்க வளமுடன் வாழ்த்தி மெல்கிறேன். வாழ்க வளமுடன்.